வங்கக்கடலில் உருவாயிருக்கக்கூடிய இந்த ரெமால் புயல்னால எங்கெல்லாம் மழை வரும், யாருக்கெல்லாம் பாதிப்பு? இந்த ரெமால் புயல்னால டைரக்டாக நமக்கு வந்து தமிழகத்துக்கு ஒரு எந்த ஒரு நேரடியான தாக்கமும் கிடையாது. இதை ஏன்னா ரொம்ப நமக்கு நம்ம கடற்கரை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து பங்களாதேஷ் மற்றும் வெஸ்ட் பெங்கால் அந்த கடற்கரையை நோக்கி செல்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ டைரக்டாக நமக்கு எதுவும் மழை கிடையாது. பட் வருகின்ற நாட்கள் 28ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்க்கும்போது மண்டே டியூஸ்டேக்கு அப்புறம் படிப்படியாக நமக்கு வந்து அந்த ஆந்திரா ஒட்டி உள்ள இடத்துக்கெல்லாம் இன்டைரக்டாக நமக்கு வந்து அந்த வெப்பத்தோட தாக்கம் தெரியும். வெள்ளூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, ஸோ இந்த மாவட்டங்களில் நம்ம இந்த புயல் போன பிறகு நமக்கு வெப்பம் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது. மழையை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களான குமரியில் மட்டும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மற்ற உள் மாவட்டங்களில் ஏதாவது ஆங்காங்கே ஏதாவது ஒரு இந்த காற்றின் ஈர்ப்பு காரணமாக ஏதாவது மழை இருக்கிறது காரணம் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் போன வாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு ரெயின்ஸ் வந்து படிப்படியாக நம்ம குறைந்து விட்டதை நம்ம பார்க்குறோம். தென் மாவட்டத்தில் வெறும் குமரி மாவட்டத்தில் மட்டும் ஆங்காங்கே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலுமே கூட வெயிலோட பாதிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி குறைவாக தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப புழுக்கமாக இருக்குது. இதுக்கு இந்த புயலுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? புயல் உருவாகிறதுக்கு முன்னாடி இது மேலடுக்கு சுழற்சியாக தமிழகத்துக்கு அருகே இருந்தது நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம கடல்லேருந்து கிழக்கே இருந்து வர காற்றை நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ ஈரப்பதம் இருந்த வறண்ட காற்றுலாம் ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்றாக நம்ம பார்த்தோம். உள் மாவட்டங்களில் நம்ம கனமழை பெய்ததை பார்த்தோம். இப்போ வந்து புயலானது உருவான பிறகு இங்கேருந்து மேற்கு திசையிலேருந்து காற்று நம்ம இழுக்கிறத பார்க்குறோம். ஸோ வடமேற்கு, அதாவது நார்த் வெஸ்ட் வின்ஸ்னு நம்ம சொல்லுவோம், மேற்கு வடமேற்கு. ஸோ தரைக்காற்று அதிகமாக வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ வெப்பம் நிறைந்த இது ஒரு வறண்ட காற்று இல்லாமல் ஒரு மாதிரி மேகமூட்டம் இருந்தாலும் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 37 டிகிரி 38 டிகிரி கிட்ட நமக்கு வெப்பம் வந்து நம்ம காணப்படுறதை பார்க்குறோம். ஸோ அந்த ஊம வெயில்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு வெயிலோட தாக்கம் இன்னும் அதிகரிக்கும். சுளிர் வெயில், இந்த புயல் கரையை கடந்து வலுவிழந்த பிறகு இந்த வெயிலோட தாக்கம் நமக்கு இந்த மாதிரி இல்லாமல் ஒரு வறண்ட காற்றுனால வர அந்த மாதிரி இதை பார்க்குறோம். புழுக்கம், ஸோ மாலை நேரத்தில் இந்த புயல் போன பிறகு நமக்கு கடல் காற்று வரும், அப்போ நமக்கு அந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த 2 நாட்கள் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வட தமிழகத்தில் இந்த ஊமை வெயில் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கு பிறகு படிப்படியாக நமக்கு வெப்பம் அதிகரிக்கும். இந்த ரெமல் புயல்னால தமிழ்நாட்டில் பருவமழை ஏதாவது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா? சரி, பருவமழை வந்து நமக்கு வந்து கேரளாவில் மந்த் எண்டு, அதாவது மே இறுதியிலோ இல்லை ஜூன் முதல் வாரத்துலேயோ நமக்கு தொடங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ இது இங்கேருந்து நமக்கு போனனால, இதுவே ஒரு புயலானது வந்து அரபிக்கடலில் இருந்து விலகி சென்று நமக்கு யமானுக்கோ இல்லை ஒமானுக்கோ போகும்போது ஈரப்பதம் நிறைந்த அந்த தென்மேற்கு காற்றை அதோடு எடுத்து சென்று விடும். பட் இது ரெண்டு பிரான்ச் இருக்கிறத பார்க்குறோம். நமக்கு எப்பயுமே வங்கக்கடலில் நமக்கு அந்தமான் கடலில் மே 19-20ஆம் தேதி நமக்கு மான்சூன் தொடங்கி இருக்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம இந்திய வானிலை அறிவிக்கிறத பார்க்குறோம். ரெண்டு பிரான்ச் இருக்குது, அதே மாதிரி அரபிக் கடலில் உள்ள பிரான்ச் இருக்குது. ஸோ மேபி இந்த மே 1st எண்ட்லேயோ இல்லை முதல் வாரத்துலேயோ நமக்கு தாமதமாக இல்லாமல் இந்த ஆண்டு தொடங்கிவிடும். ஸோ ஆரம்பத்திலே நமக்கு வந்து நல்ல மழை கேரளாவை பொட்டி உள்ள மாவட்டம் கேரளா, கன்னியாகுமரி, வால்பாறை, நீலகிரி மாவட்டம், கன்னியாகுமரியில் நம்ம கர்நாடகாவில் காவிரி நீர்ப்பிடிப்பு எல்லாமே நம்ம ஜூன் முதல் வாரத்துலேருந்தே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இந்த வாட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த புயல்னால் நமக்கு வந்து இந்த மான்சூன் வின்ஸ் ஆக்டிவேட் ஆகுமே தவிர நமக்கு வந்து ஈரப்பதத்தை எடுத்து சென்று விட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு போகிற பிரச்சனை எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் இது வந்து இந்த மான்சூனை வந்து இன்னும் நமக்கு ரஷ்அப் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு நம்ம வானிலை எடுத்துக்கிட்டோமா எப்படி இருக்கும்? ஸோ அடுத்த 2 நாட்களுக்கு பொதுவாக வறண்ட வானிலை உள் மாவட்டங்கள்லையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வால்பாறை, கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் மழை தொடர்ந்து ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும். ஸோ கடந்த ஒரு வாரமாக பெய்ஞ்ச மாதிரி அந்த மாதிரி கனமழை இல்லைனாலும் ஓரளவுக்கு அங்கே மழை தொடர்ந்து பெய்யும். மற்ற உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலையிலும் ஒரு வைட் ஸ்ப்ரெட் இல்லாமல் ஐசோலேட்டட் ரெயின்ஸ் தான் பாசிபிளாக பார்க்குறோம். ப்ளஸ் நமக்கு அந்த கேடிசிசி, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் ராணிப்பேட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம், ராணிப்பேட் வெள்ளூர் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஆந்திரா ஒட்டி உள்ள மாவட்டங்களில் வெப்பம் வந்து நம்ம மே முதல் வாரத்தை விட அதிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் எப்போ தொடங்க இருக்குது? இந்த ஆண்டு அந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நல்ல மழை எதிர்பார்க்கலாமா? நம்ம கடந்த ஆண்டை பார்த்தோம், நம்ம தென்மேற்கு பருவமழை வந்து சராசரியோட குறைந்த மழை கொடுத்ததை பார்த்தோம். பர்டிகுலராக அந்த காவேரி நீர்ப்பிடி பகுதிகள், கோயம்புத்தூர் பகுதிகள், ஸோ மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் உள்ள எல்லா பகுதிகளுமே நம்ம குறைவான மழையை நம்ம பார்த்தோம். பட் ஏன்னா அது எல்நினோ ஒரு ஆண்டாக இருந்தது. எல்நினோ ஆண்டுகளில் பொதுவாக வந்து இந்த மாதிரி அந்த மலைப்பகுதிகளில் குறைவான மழை காணப்பட்டது. இந்த கடந்த ஆண்டு அதே மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம லானினாக்குள்ளே போகிறோம், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் ஆகிடுக்கு. ஸோ இரண்டுமே சாதகமாக நமக்கு இந்த மான்சூன் தென்மேற்கு பருவமழை இருக்கிறதுக்கு பார்க்குறோம். ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து, அதாவது நம்ம மே இறுதி ஒரு நில நாட்களையோ இல்லை ஜூன் முதல் வாரத்திலையும் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும். அப்படி தொடங்க பட்சம் ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல மழை கொடுக்கறதுக்கான மழை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஜூன் மாதமாக இருக்கட்டும், ஜூலை மாதமாக இருக்கட்டும், இல்லை ஆகஸ்ட் மாதமாக இருக்கட்டும், செப்டம்பர் மாதம், எல்லா 4 மாதங்களுமே நமக்கு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை, பர்டிகுலராக அந்த நீர்ப்பிடிப்பு பகுதியில் உள்ள ஏரியாவில் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்டூர் டேம்லாம் நமக்கு வந்து
நிரம்பி விளையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி கோயம்புத்தூர் பகுதியாக இருக்கட்டும், நீலகிரி பகுதியாக இருக்கும். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணி பிரச்சனை இருக்கிற எல்லா ஏரியாலும் தண்ணி பிரச்சனை இல்லாமல் நமக்கு சர்ப்ளஸ் வாட்டர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு பார்க்குறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.